ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபினோலக்ஸ் கம்பெனியோட எமிட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் எமிட்டர். க்ரீன் ஹவுஸ், நர்சரிஸ், தோட்டங்களில் தான் இந்த எமிட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிளாக் கலர் வந்து பாடி, இது வந்து கவர். இந்த எமிட்டர்லே த்ரீ டைப்ஸ் இருக்குது. என்னென்னா 2L, 4L, 8L. இது எதுக்காகனா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் வாட்டரோட ஃப்ளோ ரேட்டுக்காகவும் தான் இது. நம்ம ஊர் பக்கம் அதிகமாக அந்த க்ரீன் கலர் 8L தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கவரை அந்த பாடியில் வச்சு இப்படி திருகுனிங்கன்னா அது டைட் ஆகிக்கும். இது வந்து பிரான்ச்சிங் அடாப்டர். அது வந்து 3.5 mm மைக்ரோ டியூப். இப்போ நம்ம எமிட்டரை சொட்டுநீர் ஹோஸில் மாட்டியாச்சு. அந்த ஃபில்டர் வழியாக தண்ணி உள்ளே போய் அது நேராக லேப்ரன்ஸ்குள்ளே போகும். லேப்ரன்ஸில் அந்த தண்ணி ஸ்பீடு குறைஞ்சி மேலே நம்மளுக்கு ஸ்பீடு இல்லாமல் டெலிவரி கிடைக்கும். இந்த எமிட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா தண்ணியோட ஸ்பீடு குறைக்கிறதுக்காக தான். இந்த எமிட்டரை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணலைன்னா நம்ம செடிக்கு கண்டினியூஸாக தண்ணி பாயாது. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா அந்த பாடியிலேருந்து கவரை கலட்டி இது மாதிரி தண்ணியில் காட்டினீங்கன்னா அது சுத்தமாயிடும். நல்லா இது மாதிரி சுத்தமானோன்னே அதை நீங்கள் திரும்ப அதில் மாட்டிடலாம். மாட்டினோன்னே தண்ணி திரும்ப நம்ம செடிக்கு கண்டினியூஸாக பாய ஆரம்பிச்சிடும். இந்த எமிட்டரை நம்ம தென்னங்கன்றுகள் போன்ற மரங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிரான்ச்சிங் எமிட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரே சமயத்தில் 4 கன்றுகளுக்கும் தண்ணி பாய்ச்சலாம். இதில் வந்து சீரான அளவு தண்ணி பாயும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி 3.5 mm மைக்ரோ டியூபை யூஸ் பண்ணி ஒரே கன்றுக்கும் நம்ம தண்ணி பாய்ச்சலாம். நம்ம தோட்டத்தில் இது மாதிரி 2 எமிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த எமிட்டர்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.